அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனதருமை தம்பி தங்கைகளுக்கு, அக்கா மற்றும் தாய் தந்தையர்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த பதிவிலேருந்து இந்த சேனலில் ஜாயின் பட்டன் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதை விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பட்டனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா ஜாயின் பட்டன் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா, மெம்பர் ஆகிட்டிங்கனாக்கா, இந்த மாதிரியான பல பதிவுகள், அதிசக்தி வாய்ந்த பதிவுகள் உங்களுக்கு மெம்பர் ஆனப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கட்டாயம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த பப்ளிக்லேயும் பதிவுகள் வரும், மெம்பர்ஸுக்கும் தனியாக பதிவுகள் போகும். அந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மெம்பராக ஆகலாம். இது ஒரு வேண்டுகோள் தான், கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு இல்லைனாக்கா நாங்கள் கிடையாது. அதை நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவில் வந்து நாங்கள் ரெண்டு இயந்திரங்களை பதிவு செஞ்சுருக்கோம். ரெண்டு இயந்திரங்களும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள். முதலாவது இயந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இரண்டாவது இயந்திரத்தை பற்றியும் நாம் பார்க்கலாம். முதலாவது இயந்திரம் காதலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான இயந்திரம் அது. பிரிஞ்சு போன நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் இது. முதல் இயந்திரத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த இயந்திரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்னாக்கா, எந்த டைம் வேணுனாலும் இங்கே பயன்படுத்தலாம், எப்போ வேணுனாலும் எழுதலாம். வெள்ளை பேப்பரில் கருப்பு கலர் பேனாவோ அல்லது ப்ளூ கலர் பேனாவாலோ நாங்கள் கொடுத்துருக்கிற முதல் இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்த அப்புறம் அதை மடித்து கருப்பு நூலால் நல்லா கட்டிக்கோங்க. கட்டி முடித்த அப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பழங்கள் காய்க்கிற மரத்தில் கொண்டு போய் கட்டணும். நீங்கள் வேறு எந்த மரத்துலேயும் கட்டக்கூடாது. மாமரம் அந்த மாதிரி மரங்கள் ஏதாவது இருந்து, பலாமரம் அந்த மாதிரி ஏதாவது மரங்கள் உங்களுக்கு தென்பட்டதுனாக்கா அதில் நீங்கள் கட்டலாம். மரம் உயரமாக இருந்தால் ஒரு ஆணி மாதிரி அடித்து அதில் கட்டிட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் இது. இந்த இயந்திரத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த முதல் இயந்திரத்தை மாத்திரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பகல்லையும் பண்ணலாம், இரவு நேரத்துலையும் பண்ணலாம். இதற்கு நேரம் காலம் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மந்திரங்கள் எதுவும் கிடையாது. வெள்ளை பேப்பர் இருந்தால் போதும், ஒரு கருப்பு கலர் பேனாக இருந்தால் போதும். ஈஸியாக இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் வெளியே போய் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம். மரத்தில் ஆணி மாட்ட முடியாத நிலைமையில் இருந்ததுனாக்கா ஒரு குண்டூசியில் கட்டிட்டு அந்த குண்டூசியை கூட அதில் சொருக்கி விட்டுட்டு வந்துடலாம். நாங்கள் சொன்ன இயந்திரம் இது தான். பெண் ஆணுக்கு வசியம் பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் ஆண் பேர் இடத்துல போடுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதா இருந்தால் அவனோட பேர் இடதுகை பக்கம் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் பெண்ணோட பேரை போட்டு மடித்து நாங்கள் சொன்ன முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இப்போது இரண்டாவது இயந்திரம் அடுத்து வரப்போகுது. அந்த இயந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னாக்கா, இதே மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. நேரம் காலம் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளை பேப்பரில் வரைஞ்சி மடித்து இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்வீட், ஏதாவது ஒரு கேட்பரிஸோ இல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்டுக்குள்ளேயோ வச்சு இதை நல்லா மடித்து நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்ட அப்புறம் இதை வந்து நீங்கள் பூமிக்குள்ளே பொதிக்கணும். நாங்கள் சொன்ன இரண்டாவது இயந்திரம் இது தான். இந்த இயந்திரம் எதுக்கு கேட்டிங்கனாக்கா, திருமணம் காதலன் காதலியும் காதலிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இழுத்து போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாங்க, அவங்க கூட திருமணம் நடக்கணுன்னாக்கா இந்த முறையை பயன்படுத்தலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாருனாக்கா அவர் இந்த முறையை நாங்கள் சொன்ன முறையை பயன்படுத்தலாம். அதி அற்புதமான சக்தி வாய்ந்த இயந்திரம் இது. சாதாரணமாக நினைக்காதீங்க. மேலே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே வந்து சஸ் அப்படின்னு எழுதணும், மேலே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சப் அப்படின்னு எழுதணும். அது பக்கத்தில் 3 போடணும், நடுவில் முக்கோணம் போடுங்க, நடுவில் லம்னு எழுதுங்க, அதுக்கு கீழே 52 34, அதுக்கு கீழே பெயர் போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும்.
அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணதாக இருந்தால் பெண்ணோட பேர் போட்டு பிந்தே போட்டு அவங்க அம்மா பேர் போட்டால் போதும், உங்கள் பேர் போட வேண்டியதில்லை. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வசியம் பண்ணதாக இருந்தால் ஆணோட பேர் போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போட்டால் போதும். போட்டுட்டு நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றி பண்ணினீங்கனாக்கா ஒரு ஸ்வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி புதைச்சிட்டிங்கனாக்கா 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நிச்சயமாக 100% இது பலன் தரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.